வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனல்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட பரிபூரண ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்க பெற்று எல்லாரும் நல்லா இருக்கலாம். வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவருத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனை இருக்கும், மனதில் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும், பிரார்த்தனைகள் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். இப்படி எல்லாருடைய பிரார்த்தனை வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னா, நம்மளை அது தேடி வர வைக்கணும் அப்படின்னா, இறைவனோட பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும். இறைவனோட பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு கிடைச்சிருச்சுனாலே போதும், நாம் மனதில் நினைத்தது அப்படியே நமக்கு வந்து சேரும். அப்படி மிக மிக உன்னதமான ஆஞ்சநேயரின் ஒரு மாபெரும் ரகசியம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மனதில் நினைத்ததை அப்படியே நமக்கு நிறைவேறணும் அப்படின்னா, இந்த ஒரு ஒரே விஷயத்தை நம்ம செய்தாலே போதும், நாம் நினைத்தது நினைத்த மாதிரியே, ஏன் நினைத்ததை விட 100% நமக்கு அதிகமாகவே கிடைக்கும்படி செய்து கொள்ளலாம். இந்த ஒரே ஒரு ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டாலே போதும், மனதில் நினைத்தது ஆசைப்படுவது பிரார்த்தனையாக வைப்பது எல்லாமே 100% நமக்கு கிடைத்தே தீரும். கிடைத்து வாழ்வில் சந்தோஷமாகவும் மிக மிக நிம்மதியாகவும் வாழலாம். காற்றுக்கு அதிபதியாக வாயு தேவனின் அம்சம்தான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பல தேவர்களின் ஆசிகளோடு பிறந்த ஆஞ்சநேயர் வஜ்ரத்தை போன்ற உடலும் சிங்கத்தை போன்ற தைரியமும் அது மட்டுமல்ல மனோதிடமும் கொண்டவர் அப்படிங்கிறது உண்மை. அப்படி அதிகமான மனோதிடம் கொண்ட அந்த ஆஞ்சநேயரின் மிக மிக முக்கியமான ஒரு ரகசியம், மனதில் நினைத்ததை விரைவில் அடைய பெறும் ஒரு ரகசியம், நாம் நினைத்ததை விட 100% நமக்கு கிடைக்க போகும் ஒரு அதிசயம். ஆஞ்சநேய பகவானின் இந்த ஒரு மந்திரத்தை 108 சொல்ல முடியாதவங்க, உங்களால் எத்தனை தடவை முடியுதோ அத்தனை தடவை அந்த ஒரு மந்திரத்தை நாம் ஜெபித்து கொண்டே வர, பாராயணம் செய்து கொண்டே வந்தோன்னா நம்ம வாழ்வில் நம்ம நினைத்ததை நினைத்தது மாதிரியே அடைய பெறலாம். இந்த மந்திரத்தை எப்போதான் சொல்லணும், நேரம் காலம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்பெல்லாம் மனசில் நம்ம நினைத்த காரியம் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு விதமான குழப்பமோ பயமோ ஒரு விதமான பதற்றமோ இருக்கும் பொழுது, இந்த மந்திரத்தை ஒரு அமைதியான இடத்தில், அதுக்கு பூஜை ரூமில் தான் உட்காந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயர் சன்னதிக்கு முன்னாடி உட்காந்து தான் சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நமக்கு மனசு எப்பெல்லாம் ஒரு விதமான பயம் குழப்பம் பதற்றமோடு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அந்த நேரத்தில் ஒரு அமைதியான இடத்தில் உட்கார்ந்து நம்ம இந்த பாராயணம் செய்யலாம், இந்த மந்திரத்தை சொல்லலாம். நம்மளால் எத்தனை தடவை முடியுதோ அத்தனை தடவை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். குறைந்தபட்சம் 108 சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த ஆஞ்சநேயரின் மந்திரம் ஓம் ஐம் ப்ரீம் ஹனுமதே ஸ்ரீராம தூதாய நமக. ஓம் ஐம் ப்ரீம் ஹனுமதே ஸ்ரீராம தூதாய நமக. திரும்பவும் சொல்கிறேன், ஓம் ஐம் ப்ரீம் ஹனுமதே ஸ்ரீராம தூதாய நமக. இந்த மந்திரத்தை மனசில் ஒரு விதமான குழப்பமாக இருக்கும் சமயத்தில் அமைதியாக இருந்து, இந்த ஒரு சின்ன மந்திரம்தான், இதை சொல்கிறதுக்கு கரெக்டான ஒரு நேரம் காலம் வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் வேண்டியவே வேண்டாம். எந்த இடத்துல ஒரு அமைதியான சூழ்நிலை நமக்கு கிடைக்குதோ அந்த இடத்தையே ஆஞ்சநேயர் கோயிலாக நினச்சிக்கிட்டு, ஆஞ்சநேயர் சன்னதியாக நினச்சிக்கிட்டு, நம்ம வீட்டு பூஜை அறையாக நினச்சிக்கிட்டு, இந்த ஒரு மந்திரத்தை நம்ம முழு நம்பிக்கையோடு சொல்லிக்கிட்டே வர வர நம்ம வாழ்வில் மாற்றங்களை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். மனதில் நினைத்ததை விரைவிலேயே நாம் அடைய பெற்று நம்மளே அது தேடி வர செய்யும் இந்த ஒரு ரகசியம், இந்த ஒரு மந்திரம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம கண்கூடாகவே காணலாம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்பவே ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.